Hey, hi friends! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுற வாய்ஸ் டிரான்ஸ்லேட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம பேசினா அது அப்படியே இங்கிலீஷ் டு தமிழும் தமிழ் டு இங்கிலீஷும் டிரான்ஸ்லேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க அதை நம்ம ஆரம்பிக்கலாம். நான் எப்பவும் போல் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டைட்டில் விசிபிள் எல்லாத்தையும் எடுத்து விட்டேன். இப்போ நம்ம கோடிங் செக்ஷனுக்குள்ளே போகலாம். கோடிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் யூசர் இன்ஃபர்மேஷன் முதல்ல முடிக்கலாம். ஒரு லேபிள் எடுத்து ட்ராக் பண்ணி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லேபிளுக்கு டெக்ஸ்டாக இங்கிலீஷ் டு தமிழ் ஃபஸ்ட் இங்கிலீஷ் டு தமிழ் போடலாம். இங்கிலீஷ் டு தமிழ் போட்டாச்சு. இதோட சைஸஸ் 18 ஃப்ரண்ட்டை போல்டாக போட்டு கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் வேணாம், நம்ம இதில் ரிசல்ட் காட்டுற மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஓகே டைப்பும் பண்ணிக்கலாம். ஆமாம் சில பேர் பேசாமல் டைப் கூட பண்ணுவாங்க. டைப் ஹியர் போட்டாச்சு. ஓகே இப்போ அப்படியே இன்னொரு லேபிள் போட்டுக்கணும். அதோட சைஸை 18 மாற்றி ஃப்ரண்ட் போல்டு போட்டு தமிழ் டு இங்கிலீஷ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே டைப் ஹியர் போட்டுக்கலாம். ஓகே டைப் ஹேர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பட்டன் வைக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பட்டன் வைக்கணும் நம்ம. இங்கே ஒரு பட்டன், இங்கே ஒரு பட்டன். யா ட்ரான்ஸ்லேட் அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம அந்த பட்டனுக்கும் ட்ரான்ஸ்லேட் தான் போட போகிறோம். 18 போட்டு போல்ட் 18 போட்டுக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் போட்டுக்கலாம். இப்போ நான் வாய்ஸ்ன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக சொல்லுங்க. யா வாய்ஸ்ன்னு தான் சொன்னேன். இங்க போச்சு, அதுதான் இங்க இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீச் ரெகனைசேஷன் அப்படின்ற காம்போனன்ட் எடுத்து இங்க போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பட்டன் 1 இங்கிலீஷ் டு தமிழ், பட்டன் 2 தமிழ் டு இங்கிலீஷ். அது நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். யாண்டெக்ஸ் ட்ரான்ஸ்லேட் ஒரு புது காம்போனன்ட் தான் போல எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே டைப் பண்ணுவோம் கரெக்டாக. இன்னொரு பட்டன் போடணும். யா அதான் அதுக்கு நம்ம ஹரிசான்டல் அரேஞ்ச்மெண்ட் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து இந்த ஹரிசான்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் போட்டுக்கலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ். யா இங்கே போட்டாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து இங்கே போட்டுக்கிட்டு ரெண்டுத்துலேயும் ஒரு ஒரு பட்டன் போடலாம். ஓகே ஸ்பீக் ஓகே இதுக்கும் ஸ்பீக்கே கொடுத்துக்கலாம். அப்புறம் போல் ஃபேண்ட் 16 வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு. And white okay friends namba ipa ready panitom friends idha inno or text box vekkena friends inga last la in the text box la read only potrunu friends aprama inga result idella neenga
இந்த டெக்ஸ்ட் அதில் டைப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹிண்ட்டுன்றதை டைப் பண்ணுங்கள். இப்போ போட்டிருக்கிற எல்லாத்தையும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட டாப்லேருந்து சென்டருக்கு மாற்றிடலாம். இப்போ அதுக்கே மாதிரி இருக்கா, இருங்க ஃப்ரெண்ட், ஏன்னா சென்டருக்கு மாற்றிட்டா தான் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைக் போட்டிருக்கோம் கரெக்டாக இங்கிலீஷ் டு தமிழ், இங்கே டைப் பண்ண ஏதாச்சும் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் கொடுத்தோம், டிரான்ஸ்லேட்டாக இதோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வரணும், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வரணும், டிரான்ஸ்லேட் கொடுத்தா இங்கே வரணும், ஸ்பீக் கொடுத்தோம் இங்கே இந்த டெக்ஸ்ட் வரணும், அப்படியே அதோட மீனிங் காட்டணும். நம்ம டிரான்ஸ்லேட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட வேலை, இதை முடிச்சிட்டா இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் முடிச்சிட்டோம், அடுத்த பிளாக் செக்ஷன் போகலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் தருண்.